வணக்கம். இப்போ நாங்க முழுமையத்தை பற்றி காய்ச்சி நாங்கள் அதில் என்ன மாதிரி சர்வதேச வந்ததுக்கான சாத்தியப்பாடுன்னு காய்ச்சது. அடுத்து நாங்கள் இப்போ கதைக்க போகிறது ஒப்பூட்டு நேயத்தை பற்றி கதைக்க போகிறோம். இந்த ஒப்பூட்டு நேய கோட்பாடை பற்றி கருத்தை சொன்னவர் டேவிட் பிரிகாடோ என்பவர் தான் இதை பற்றி கருத்தி சொன்னவர். அப்போ இவர் இந்த கருத்து அதாவது முழுநேய கோட்பாட்டில் குறைபாடு இருக்கு, அந்த குறைபாடை ஒப்புட்டினை நிவர்த்தி செய்வதாக நாங்கள் கருதுகிறோம். அது ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம். இப்போ ஒப்புட்டினை கோட்பாடுன்றா ஒரு அமையச்செலவோட சம்பந்தப்பட்ட ஒரு கோட்பாடு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாட்டா ரெண்டு நாட்டை எடுத்து ரெண்டு பண்டத்தை கொடுத்து உற்பத்தியை செய்கிறன்னு வைப்போம். ரெண்டு நாட்டை எடுத்து ரெண்டு பண்டத்தை கொடுத்து உற்பத்தி செய்கிறன்னு வைப்போம். அப்படி உற்பத்தி செய்யக்க எந்த நாடு மற்ற நாட்டை விட குறித்த பண்டத்தில் குறைந்த அமையச்செலவோட வெளியிட்ட பொழுதோ அந்த நாடு அந்த பொருளை கொண்டிருக்கிறதான் நாங்கள் ஒப்புட்டினேன் சொல்லுவோம். திரும்ப சொல்றேன், இரண்டு நாட்டி எடுப்போம், ரெண்டு பண்டத்தை கொடுப்போம். கொடுத்து உற்பத்தியை செய்ய சொன்னா அங்க எந்த நாடு மற்ற நாட்டை விட குறைந்த அமையச்செலவோட வெளியிட்ட பொருளோ அந்த நாடு அந்த பொருளை கொண்டிருக்கிறதான் என்ன ஒப்புட்டினேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உதாரணமாக அமெரிக்காவையும் இலங்கையும் விடுங்கோ, ஆடியையும் கணனியையும் யோசிப்போம். இலங்கை ஆடியையும் செய்து கணனியையும் செய்தென்று வைப்போம், அமெரிக்காவும் ஆடையும் செய்து கணையும் செய்தென்று வைப்போம். அப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் ஸ்ரீலங்கா ஒரு ஊழியச்சரிவான நாடு, அமெரிக்கா என்ன ஒரு மூலனச்சரிவான நாடு. அப்போ அமெரிக்கா மூலனச்சரிவான நாடுன்றதால அமெரிக்காவுக்கு கணனி உற்பத்தியில் அமையச்செலவு குறைவாக இருக்கும் இலங்கையை விட. சரியா, இலங்கைக்கு ஆடை உற்பத்தியில் அமையச்செலவு குறைவாக இருக்கும். வடையாவளம் அமெரிக்காவுக்கு எதில் கணனி உற்பத்தி, அவர் மூலனச்சரிவான நாடு இல்லோ. இலங்கை ஆடை உற்பத்தியில் அமையச்செலவு குறைவாக இருக்கும். அப்ப அமெரிக்கா இலங்கையை விட குறைந்த அமையச்செலவில் கணனி உற்பத்தி செய்த இலங்கை அமெரிக்காவோட ஆடை உற்பத்தியில் குறைந்த அமையச்செலவோட செய்வர். இதனால அமெரிக்கா கணனியை செய்வர், இலங்கை ஆடையை செய்வர். இதனால அமெரிக்கா தந்த கணனியை இலங்கையை கொடுத்து இலங்கையிட்ட இருந்து ஆடையை வேண்டும். சரியா, இது சும்மா ஒரு உதாரணம். அப்ப சிம்பிளா நீங்க உதாரணம் அடிக்கல சொன்னா அப்ப என்னண்டா இந்த ஒப்புடினதுக்கு ஒரு டெபினிஷன் அமைக்கிறேன்டா. எப்படி சொல்லலாம் வேண்டா, குறித்த நாடு மற்ற நாட்டை விட குறிப்பிட்ட வண்டத்தில் குறைந்த அமையச்செலவோட அந்த வெளியீட்டை பெற்றால் அதுதான் ஒப்புட்டினேன். அதாவது குறித்த நாடு மற்ற நாட்டை விட குறிப்பிட்ட பண்ட உற்பத்தியில் குறைந்த அமையச்செலவோட வெளியீட்டை பெற்றா அதுதான் ஒப்புட்டினேன். குறைந்த அமையச்செலவுன்றதை ஞாபகத்தில் வச்சிருவோம். சரியா, அதே நேரம் அதே நாடு குறித்த பண்ட உற்பத்தியில் அதிக அமையச்செலவன்டா, மற்ற நாட்டை விட அதிக அமையச்செலவன் சொன்னால் அது ஒப்புட்டினே மின்மை. சரியா, அப்போ அமையச்செலவு குறைவாக இருக்கும். அதை வழங்கினா சரி, அதான் ஒப்புட்டு நியமன்ற கருத்து. சரி, இந்த ஒப்புட்டு நியமன்ற கருத்து முழுமைய கோட்பாட்டை விட ஒரு சிறந்த கோட்பாடாக தான் கருதப்படுது. சரியா, இப்போ நேற்று நாங்கள் சொன்ன விஷயத்தில் முழுமைய கோட்பாட்டின்படி சர்வதேச வர்த்தகத்துக்கான சாத்தியப்பாடு இல்லையென்று சொல்கிறோம் சில கேள்விகள். ஆனால் அதில் ஒப்புட்டு நேரத்தை நாங்கள் மதிப்பிடைக்க சில சாத்தியப்பாடு பெறலாம். அப்போ முழுமைய அடிப்படையில் சர்வதேச வர்த்தகத்துக்கான சாத்தியப்பாடு இல்லாத காணப்பட்டாலும் சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒப்புட்டு நேயத்தை மதிப்பிட்டு பார்த்தா சர்வதேச வர்த்தகத்துக்கான சாத்தியப்பாடு காணப்படலாம். அதனால முழுநேயத்தை விட ஒப்புட்டு நேய கோட்பாடு நல்ல கோட்பாடு, அதை ஒரு கணக்கில் நாங்கள் நிறுவலாம். சரியா, கவனிங்கோ, இங்க பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் நாடு எக்ஸ் ஒய் ஆடை உற்பத்தியில் ரெண்டை செய்யுது, எக்ஸ் சீனியில் நாலு அலகு செய்யுது, ஒய் நாலு அலகு ஆறு அலகு செய்யுது. இது வழியிடா, அதாவது சமமான உள்ளூடுகள், இவருக்கு கொடுத்த உள்ளூடும் இவருக்கு கொடுத்த உள்ளூடும் சமன், இவருக்கு கொடுத்த உள்ளூட அஞ்சண்டா இவருக்கு கொடுத்த உள்ளூடும் அஞ்சு தான், அதை நீங்கள் வழங்குவோம். அதை சமனாப்பங்கிட்டு வெளியீடு நடக்குது. அப்படி நடக்க இப்போ இவர் ரெண்டு நாலு நாலு இப்படி நடக்குது. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் முழுநேயத்தை ஒரு சும்மா சொல்கிறோம் இல்லை, முழுநேயத்தை பார்த்தா இப்படித்தான் பெறும். எக்ஸேம் பையேம் போட்டால் ஆடையில் இப்படித்தானே பார்க்கணும். ஏன், நாடு மேலே கீழே இருக்கு, அப்ப மேலே கீழே தான் ஒப்பிடுவோம். இதே கேள்வியை நான் இப்படி ஒரு காத்தாரம் கூட குழப்பறது இல்லை. இப்படி எக்ஸ் ஒய் நாடு இஞ்சால ஆடை சீனி இப்படி தந்தா எப்படி வரும், எக்ஸ் ஒய் நாடு ஆடை சீனி. அப்ப ஆடையை பொறுத்தளவில் எக்ஸின்ற ரெண்டு ஒய்ன்ற நாலு, இதுல நாலு ஆறு. இப்படி நாட்டை இப்படி சைட்டுக்கு தந்தா நீங்க இப்படி பார்ப்போம். சரியா, இது எக்ஸ் ஒய். சரியா, சரியா, இது எக்ஸ் நாடு ஒய் நாடு விளங்கு, அது விளங்கு, இது நாலு. சரி, சரி, இப்ப நாட்டை இப்படி சைட்டுக்கு தந்தா எக்ஸ் ஒய் தான் ஒப்பிடுவோம்.
அப்ப இப்படி ஒப்புடுவோம் இந்த ஆடையும் இந்த ஆடையும் இங்க சீனி உற்பத்தியும் இங்க சீனி உற்பத்தியும் ஒப்புடுவோம் ஒப்புடுப்பாங்க ஆனா இங்க பாருங்க நாடு மேலையும் கீழே தான் அப்படி என்றா மேலையும் கீழே ஒப்புடுவோம் இது கொஞ்சம் நுணுக்கமா இருக்கணும் இது அநேகமான பேப்பர்ஸ்ல அவ்வளவுதான் அப்ப நாடு இப்படி தந்தா நாங்கள் இப்படித்தான் ஒப்புடுவோம் இப்படி நாட்டே நாட்டே நான் ஒப்புடுவோம் நாடு மேலையும் கீழே வந்தா மேலையும் கீழே ஒப்புடுவோம் கவனமா இருக்கணும் குழப்பே இல்லை ஆனா இப்படி ஒரு குழப்பம் இருக்கு அநேகமான ஆக்களுக்கு அதுக்காக தான் ரைட் இப்ப வடையா கவனிங்கோ இதுல எக்ஸ் நாடு வை நாடு ஆடே சீனி அப்ப ஒப்புடு பார்த்தா இப்ப இப்படித்தான் ஒப்புடுவோம் ஒப்புட்டா ஆடையில எக்ஸ்டெண்ட் வை நாடு இவர் தான் முழுநேயம் முழுநேயத்துக்கு முக்கோணம் போடலாம் சீனியில இவர் தான் சரியா அதை நீங்க விளங்கினா சரி அப்ப வடையா கவனிங்க இங்க ஆடை சீனி ரெண்டிலேயும் வைநாடு முழுநேயம் கொண்டிருக்கு அப்ப ஒரு முடிவெடுப்பீங்க இங்க முழுநேய அடிப்படையில சர்வதேச வர்த்தகத்துக்கான சாத்தியப்பாடு இல்லை ஏனென்றா வைநாடே ரெண்டு பொருளையும் அதிக வினைத்தனோட வெளியிடப்பட்டு இது முழுநேயம் சரியா ஏறுப்ப முழுநேயத்தை சொன்னா இந்த முழுநேயத்தில் உள்ள குறைபாட்டு ஒப்பிட்டு நேயம் நிவர்த்தி செய்ய போகுது அதுக்காக தான் நான் இந்த முழுநேயத்தை சொல்லி காட்டுறேன் அப்ப இது முழுநேய அடிப்படையில சர்வதேசத்தை உடம்புறோம் ஏன் இங்க நாலு ஆறு வைநாடு ரெண்டையும் செய்யற வைநாடு ரெண்டையும் செய்யறா பரிமாற்றம் நடக்காது அவரே ரெண்டையும் செய்யற அப்ப மற்ற நாடு வைநாட்டுக்கு எக்ஸ்ட்ரா நாடு தேவைப்படாது என் வைநாடு ரெண்டையும் செய்யறாண்டா எக்ஸ் நாடு சரி அதை நீங்க வழங்கினீங்கன்னா சரி அப்ப இது முழுநேயம் வைநாடே ரெண்டு பொருளையும் முழுநேயம் அப்ப சர்வதேசத்தை உடம்புறோம் அது முழுநேய அடிப்படையில் ஆனா இங்க ஒப்புட்டு நேயத்தை மதிப்பிட போறோம் கவனிப்போம் அமைய செலவுகள் சரி இதுல எப்படி நான் சொல்லித்தாரேன்டா நாடு நாடு எக்ஸ் நாடு வை வை ரைட் இப்படி பிரிங்க ரெண்டு நாடு எக்ஸ் நாடு வை சரியா ரைட் நாடு எக்ஸ் நாடு வை எக்ஸில ஆட வையில ஆட எக்ஸில சீனி உற்பத்தி என்றா வையில சீனி ரைட் இப்ப ஆட உற்பத்திய பார்ப்போம் இப்படி பிரிச்சு விடுவோம் அப்ப எக்ஸ் இந்தி இப்படிதான் பார்க்கணும் எக்ஸ் இந்தி ஆடையும் வை இந்தி ஆடையும் பார்ப்போம் எக்ஸ் இந்தி ஆட வை இந்தி ஆட எக்ஸ் இந்த சீனி உற்பத்தி வை இந்த சீனி உற்பத்தி வேற ஈஸியா உள்ள எக்ஸ் நாடு வை நாடு எக்ஸ் இந்தி ஆடையும் வை இந்தி ஆடையும் அமைய செலவு கால்குலேட் பண்ண போறோம் எக்ஸின்ட சீனி உற்பத்தி வையின்ற சீனி உற்பத்தி ரைட் அமைய செலவு காணவும் கவனிங்கும் இதுல அமைய செலவுன்ற கருத்துல பார்த்தி பார்த்தா இங்க எக்ஸ் நாடு எக்ஸ் நாட்டின் பார்க்க போறோம் எக்ஸ் நாடு ஆடையை செய்யக்க சீனிய வளாத்த வளப்பறேன்னு பார்க்குவோம் எக்ஸ் நாடு ஆடையை செய்யக்க சீனிய வளாத்த வளப்பறேன்னு பார்க்குவோம் இப்ப இதுல போட்ட எக்ஸ் வை ரெண்டு நாலு நான் சும்மா அஞ்சால் வழங்கப்படுத்துறதாக நாலு ஆறு சரி இப்ப அமையத்தில் காணக்கு இப்படி தானே பார்ப்போம் எக்ஸ் ரெண்டை ஜேக்கு நாலு அளப்பர் அடுத்த பையன் நாலு ஜேக்கு ஆறு அளப்பர் அப்படி மாத்திரம் எக்ஸ் நாடு ரெண்டு ஆடையில ரெண்டை ஜேக்கு எவ்வளோ சீனி அளப்பர் நாலு அப்ப எக்ஸ் இந்தி ஆடையின் அமையச்சில வண்டா அமையச்சில வண்டா இழக்கப்படும் உற்பத்திங்கள் புறப்படும் உற்பத்தி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொல்லுவோம் அதை எப்படி கால்குலேஷன் மேதட்டா எவ்வளோ நீங்கள் இழப்ப மேல போட்டு போடுறதை கீழே போடும் அப்ப ஆட உற்பத்தியில இழப்ப விடா ஆடைய ஜேக்கு நாலு இழந்து ரெண்டை போடுவேன் ஏன் இதைத்தானே புறவும் ரெண்டா புறையும் போ அதாவது ரெண்டா புறையக்க நாலு இழக்கும் இதைத்தானே புற போறோம் அப்ப இதை புறையக்க இதை நாலு இழக்கிறோம் அப்ப மேல இழப்பு நாலை போட்டு கீழே ரெண்டா போடும் அப்ப இதன்படி இதன் அமைய செலவு விடா நாலு இழந்து ரெண்டா போற விட இதன் அமைய செலவு ரெண்டு அப்ப எக்ஸ் நாடு ஆடையின் அமைய செலவு ரெண்டு அதே எக்ஸ் நாட்டின் சீனின் அமைய செலவு காணா இதை தலைவல் படுத்துறோம் எக்ஸ் நாட்டின் சீனின் அமைய செலவு காணா இந்த மேல் அமைய செலவை தலைவல் படுத்துறோம் தலைவல் படுத்தினா இந்த
அப்ப மேலே நீங்க போட்டீங்கன்னா கீழே அப்படி ஏதாவது ஏற்படுத்தி விட்டாச்சு அப்ப இதோட ஆட் அவுட் பத்தி நாம ஏஜில வந்தா 1 தசம இதோட வரும் 0 தசம 66 சரியா இது 1 தசம இது 0 தசம 66 இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நான் இவளுக்கு ஒரு ரவுண்ட் போடுறேன் अभी சீனி இன்ஜென்ஜி அப்ப இந்த x நாட்டின் அமைதில முதல்ல காணுங்கோ x நாட்டின் ஆடையின் அமைதில காணைக்க ஆடையே புறைக்க ஆடை இப்டி தான பாக்குறோம் ஆடையே புறைக்க x நாட ஆடையே புறைக்க இத புறைக்க இத விளக்கு அப்ப இந்த ரெண்ட புறைக்க நாலு விளக்குறவடியா 4 இன் கீழ் 10 இந்த ரெண்ட புறைக்க நாலு விளக்குறோம் நாலு இருந்தா ரெண்ட புறம் ஆவே 4 இன் கீழ் 10 அப்ப 4 இன் கீழ் 10 ன்னு போட்டா அவட்ட சீனின் அமைதில வந்தா இத தலைகள் படுத்தி விடுற கீழ அதே மாதிரி தான் அங்க आड़ी அப்ப வைநாடு இதுக்கு போறோம் சரியா வைநாடு ஆடையில குறைந்த அமைச்சலம் சரியா x இங்க வரும் சீனிய பார்த்தா இங்க 0.66 இங்க 0.5 ஆவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா x நாடு சீனியில குறைந்த அமைச்சலம் அப்ப இந்த ரெண்டையும் போட்டா இங்க 1.5 குறைவு இந்த ரெண்டையும் போட்டா இங்க 0.5 குறைவு இதே மாதிரியே போட்டா இது 1.5 குறைவு இது குறைந்த அமைச்சலம் ஆவே வைநாடு ஆடை இதே மாதிரியே போட்டா இது குறைந்த அமைச்சலம் राउंड இதுக்கு அந்த ரவுண்ட அப் போறோம் ஒப்புடின எதுக்கு அப் போறோம் x நாட் இதுல சீனில சீனி ஆவே இங்க முடிவெடுக்கலாம் இங்க x சீனி y ஆட் ஒப்புடின எதுக்கு இந்த ஓ ஓ மாதிரி போறது ஒப்புடின முக்கோணம் போட்டா முழுநேர் அப்ப முழுநேரத்துல நடக்கல ஒப்புடினத்துல நடக்கும் மேன் வேற வேற ஆட் சீனில x ஆடையில y எனவே சர்வதேசத்தை விட போறோம் எனவே முழுநேர் கோட்பாட்டின் குறைபாட்டை இது நிவர்த்தி செய்துண்டு நாங்கள் முடிவுக்கு வரலாம் இத விளங்கினா ஓகே சரியா